ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்காஸ்ட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அண்ட் வந்து அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்றைக்கு நடக்க போகுதுன்ற டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க இப்போ யார் யாருக்கு எந்தெந்த ரவுண்ட் வந்து வந்திருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் எல்லாம் என்னைக்கு நடக்க போகுதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் என்ன வந்திருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரவுண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு ஒன் செவன்டி நைன் விரிக்கும் ஒன் செவன்டி நைனுக்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ரவுண்ட் ஒன் அட்டன் பண்ண போறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன்ட் பண்ண பாருங்க இது எப்படி நான் சொல்றேன்னா ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அட்டன்ட் பண்ணலாம் ஜென்ரல் ரேங்க் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆனால் பெருசா இன்க்ரீஸ் ஆகல ஆனாலும் இன்கிரீஸ் ஆயிருக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்ற மாதிரி அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்டி செவனுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் ஒன் செவன்டி நைனுக்கு மேல அதனால கட் ஆஃப் வந்து ஒரு டூ மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூலை டுவெண்ட்டி நைன்த்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் எண்ட் ஆகுறது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடியறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் முடியுது கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னெண்டு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க செகண்ட் ரவுண்ட் எந்தெந்த கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு அந்த ஒன் செவன்டி நைனுக்கு மேல எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல போயிடுவாங்க அந்த ஒன் எயிட் அது அந்த நைன் செவன்ல இருந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டூல வந்துருவாங்க இது எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் டூ அட்டன் பண்ண போறாங்க எவ்வளவு காம்படிஷன் அதிகமாக இருக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க ஏன் இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து மூணு ரவுண்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லா வருஷமும் கவுன்சிலிங்ன்றது நாலு ரவுண்டா நடக்கும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும் ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூணு ரவுண்டா நடத்துறதுனால இந்த ஸ்ட்ரென்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்க போறாங்க அதனால கரெக்டாக நீங்க வந்து பண்ணணும் அது எப்படின்றதையும் நான் வீடியோட எண்டில் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு சாய்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியுதுலையா அந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து

இப்ப ரவுண்ட் டூவை விட ரவுண்ட் த்ரீ அதிகமா இருக்கு காம்படிஷன் ரொம்பவே ஹெவியா இருக்கும் ரவுண்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அதனால சாய்ஸ் ஃபீலிங்லாம் ஒரு நல்ல ஐடியா வந்து பண்ணிக்கோங்க என்னென்ன காலேஜஸ் போட போறீங்க அந்த சஜஷன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு அதனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்போம் அண்ட் வீடியோல போற நீங்க வந்து டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் அண்ட் காலேஜோட ஸ்ட்ரக்சர் முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம கிட்ட எல்லா காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸோட ஃபீஸ் இருக்குது நீங்க அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதான் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருந்து ஒரு செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் த்ரீ ஆஃப் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது டோட்டலா கவுன்சிலிங் எண்ணிக்கை தான் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இந்த கவுன்சிலிங் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இல்லாமல் நான் சொல்றது இந்த கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் நாலாம் தேதி முடியுது உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லா காலேஜஸும் ரீஓபன் பண்ணிடுவாங்க இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் வந்து என்னிக்கி என்னென்ன நடக்க போதும்ன்றதும் சொல்லிருக்கேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி இப்போ வந்து காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணணுன்றதையும் நான் எண்டில் சொல்கிறேன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் தான் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அதுவுமே ஆனால் அதிகம் தான் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட கட் ஆஃபுக்கு உங்களோட இப்போ வந்து கட் ஆஃப் முக்கியம் இல்லை இதுக்கப்புறம் ரேங்க் தான் முக்கியம் உங்களோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்குன்றத அது நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதையும் நாங்க வந்து உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவோம் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் முதல் தெரிஞ்சுக்கோங்க அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அண்ட் ஃபீஸ்ட் எவ்வளோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ஸ்டூடண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஏன்னா ரொம்ப முக்கியம் ஸ்டூடண்ட்ஸ் ட்ரெத் ஏன்னா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரெத் வந்து காலேஜில் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த டீடெயில்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இது வந்து நிறைய முக்கியமான இப்போ சென்னை கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி நாமக்கல் திண்டுக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன்ஸில் இருக்க காலேஜஸோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் கொடுப்போம் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போது அண்ட் நீங்கள் வந்து எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்றதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையில்லை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் கூட இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க